அடுத்த கேள்வி வந்து பார்ப்போம், 35வது கேள்வி. 35வது கேள்வியில் பாருங்கோ, இயற்கை ரப்பர் தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள பின்வரும் கூற்றுக்களை கருதுகள்னு சொல்லி ஏபிசின்னு சொல்லி கூற்று தந்திருக்காங்க. ரைட், இந்த கேள்வி வந்து நாங்கள் பார்க்கும் முதல் இயற்கை ரப்பரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள வேணும். இதில் அதன் டீட்டெயில்ஸ் தான், அதாவது அதை பற்றிய தகவல்கள் தான் வந்து என்ன இங்கே தந்திருக்காங்க. 35வது கேள்வி, இயற்கை ரப்பரை பற்றிய தகவல்கள் வந்து தந்திருக்காங்க. இயற்கை ரப்பரை பொறுத்தவரையில் நாங்கள் சில விஷயம் வந்து தெரிஞ்சு கொள்ளணும். ரைட், இதை பார்ப்போம். ரைட், ஸோ இயற்கை ரப்பர் என்றது வந்து என்னென்றால் ஐசோப்ரீன். ரைட், ஐசோப்ரீன் ஒரு பல்பகுதியத்தால் வந்து தோன்றும். ரைட், ஆனது. ஐசோப்ரீன் ஒரு பல்பகுதியத்தால் வந்து ஆனது. ரைட், ஐசோப்ரீன்கள் நிறைய சேர்ந்து தான் வந்து என்ன நடக்க போகுது, இயற்கை ரப்பரை வந்து தோற்றுவிக்குது. ஸோ ஐசோப்ரீன் ஒரு பல் பகுதியத்தின் தோன்றும். ரைட், ஐசோப்ரீன் பல்பகுதியத்தால் ஆனதுன்னு சொல்லி சொல்லலாம். ரைட், அடுத்தது வந்து என்ன, இது ஒரு இயற்கை பல்பகுதியம். ரைட், ஐசோப்ரீனால் இந்த தோன்ற ரப்பர் வந்து, அல்லது ஐசோப்ரீன் பல்பகுதியத்தால் தோன்ற இந்த இயற்கை ரப்பர் வந்து என்னென்றால் இயற்கையான ஒரு பல்பகுதியம். ரைட், இயற்கை பல்பகுதியம். ரைட், ஐசோப்ரீன் ஒரு பல்பகுதியத்தால் தோன்ற இந்த இயற்கை ரப்பர் வந்து ஒரு இயற்கை பல்பகுதியம். ரைட், அதே மாதிரி என்னென்றால் இது வந்து கட்டமைப்பின் அடிப்படையில். ரைட், கட்டமைப்பின் படி மூன்று வகையாக பிரிக்கப்படும். கட்டமைப்பின் அடிப்படையில் மூன்று வகைப்படும். கட்டமைப்பின் அடிப்படையில் வந்து இதை நாங்கள் மூன்று வகையாக பிரிப்போம். ஒன்று நேர்கோட்டு பல்பகுதியம், நேராக காணப்படுறது நேர்கோட்டு பல்பகுதியம். ரைட், முதலாவது என்ன, நேர்கோட்டு பல்பகுதியம். ரெண்டாவது பக்கச்சங்கிலியுடன் தோன்ற இருக்க காணப்படுகின்ற பல்பகுதியம். ரைட், பக்கச்சங்கிலியுடன் பக்கச்சங்கிலி பல்பகுதியம். ரைட், நேர்கோட்டோடு சேர்ந்த பக்கச்சங்கிலி அமைப்பு வந்து இதில் காணப்பட போகுது. ஸோ நேர்கோடு மாதிரி இருக்க போது முதலாவது நேர்கோடு, அதோடு சேர்ந்து அடுத்தது ரெண்டாவது பக்கச்சங்கிலி பல்பகுதியம். ரைட், மூன்றாவது வந்து குறுக்கு இணைப்புகளை கொண்ட பல்பகுதியம். ரைட், குறுக்கு இணைப்பு கொண்ட பல்பகுதியம். இப்படி வந்து மூன்று வகையாக வந்து நாங்கள் இயற்கை ரப்பரை வந்து பிரித்து கொள்ளலாம். ரைட், கட்டமைப்பின்படி மூன்று வகையாக பிரிக்கப்படும். என்ன, நேர்கோட்டு பல்பகுதியம் உண்டு, நேரான கட்டமைப்பில் காணப்பட போகுது. ரெண்டாவது பக்கச்சங்கிலியோடு இருக்கிறது. மூன்றாவது குறுக்கு இணைப்பு கொண்ட பல்பகுதியம். இப்படி வந்து இயற்கை ரப்பர் மூன்று வகைப்படும். அடுத்த விஷயம் பார்க்கணும் என்னென்றால், இயற்கை ரப்பரை அல்லது ரப்பரை வந்து வல்கனைஸுப்படுத்துதல். வல்கனைஸுப்படுத்துதல்ன்றது வந்து என்னென்றால், ரைட், வல்கனைஸுப்படுத்துதல். வல்கனைஸுப்படுத்துதல் என்றால் கடினத்தன்மை. ரைட், அதில் கடினத்தன்மையை கூட்டுதல். இப்போ ஒரு ரப்பரை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் என்ன, ரைட், மீள்தன்மையுடையது கொஞ்சம் என்ன சொல்ல வளைஞ்சு கொடுக்கக்கூடிய நிலை வந்து காணப்படும். ரைட், இந்த வல்கனைஸுப்படுத்தலின் மூலம் என்ன செய்ய போகுது என்றால், ரப்பர் வந்து கடினத்தன்மையை பெறும், மீள்தன்மையை குறைச்சி கொள்ளும், அல்லது மீள்தன்மை வந்து குறையும். ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மீள்தன்மை குறைய போகுது. இழுபடக்கூடிய தன்மையை குறைத்தல், அதுதான் வந்து வல்கனைஸுப்படுத்துதல். இது என்னதுக்காகனா, தேவைக்கேற்ற மாதிரி வந்து வல்கனைஸுப்படுத்தி ரைட் இயற்கை ரப்பரை அல்லது ரப்பரை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட், ரப்பர் என்ன நடக்க போகுது, இந்த வல்கனைஸுப்படுத்தலின் மூலம், ரைட், வல்கனைஸுப்படுத்துதலின் மூலம் வன்மை தன்மை அதிகரிக்கும்,
ரைட். மீள்தன்மை குறையும். ரைட். இயற்கை ரப்பரோ அல்லது ரப்பரை வந்து வல்கனிசப்படுத்தும் போது நடக்கப்போகுது, ரப்பரோட வன்மைத்தன்மை அதிகரிக்க போகுது, வன்மையாக வந்து காணப்பட போகுது, அடுத்த மீள்தன்மை வந்து குறைய போகுது. அடுத்த கேள்வி வந்து பார்ப்போம். 36வது கேள்வி. இரு வலுவளவுள்ள உலோகம் எம்முடன் இரும்பை தொடுகையில் வைக்கும்போது இரும்பு அரிக்கப்படுவதை கட்டுப்படுத்தலாம். இங்கு உலோகம் எம் உட்படும் அரை தாக்கம் யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ இரும்பு துருப்பிடித்தலை அல்லது இரும்பு அரித்தலை தடுக்கிறதுக்கு உலோகங்களை வந்து இளம்போடு சேர்த்து என்ன சொல்கிறது பயன்படுத்துவோம். ரைட். இது என்ன நடக்க போதுண்டால், இப்படி பயன்படுத்துகிற உலோகம் வந்து என்ன, இரும்பை விட தாக்குதிறன் கூடிய உலோகங்களாக வந்து காணப்பட வேண்டும். ரைட். இப்படி என்ன சொல்கிறது, ஒரு இரும்பை வந்து அரிக்காமல் தடுக்கிறதுக்கு, அரிப்புக்கு உட்படாமல் தடுக்க வேணுமென்றால், வழியில் இரும்பு துருப்பிடித்தலுக்கு உட்படாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்ய போகிறோம் என்றால், இரும்பை விட ரைட் தாக்குதிறன் கூடியதாக உள்ள ரைட் கொஞ்சம் பெருமானம் அதுண்ட உண்மையான, இப்போ இரும்பை பயன்படுத்துகிறத விட இரும்புண்ட விலையை விட குறைஞ்ச விலையில் காணப்படுற இரும்பை விட தாக்குதிறன் கூண்ட மூலங்களை பயன்படுத்தும் போது அந்த மூலகங்கள் அரிப்புக்குள்ளாகி ரைட் செய்தப்படும், இரும்பு அப்படியே பாதுகாக்கப்படும். இந்த தொடரண்டையும் தொடுகையில் வைக்கும்போது ஸோ இதை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்கன்னா, இது இரும்பை வந்து நாங்கள் பாதுகாக்க முடியும். ஸோ இதைத்தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ரைட். 36வதுக்கு வந்து என்னென்றால், இதுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இரும்பை விட தாக்குதிறன் கூடிய மூலகங்கள் இணைத்து வைக்கப்படும் போது அல்லது தொடுகையில் அவை அனோட்டுகளாக ரைட் அனோட்டுகளாக தொழிற்படும். அவை அனோட்டுகளாக தொழிற்படுறதால தான் என்ன நடக்க போகுது, இரும்பு துருப்பிடித்தல் வந்து குறைக்கப்படுது. ரைட். இரும்புக்கு பதிலாக தாங்கள் வந்து என்ன நடக்க போகுது, இலத்திறனை வந்து இழக்கிற செயற்பாடை மேற்கொள்ளும். அதாவது எம் என்ற அந்த உலோகத்தை பொறுத்தவரையில் என்ன நடக்குது, அனோட்டாக தொழிற்பட்டு எம் 2+ எனும் ரைட் நிலையை பெற்று ரெண்டு இலத்திரனை இழக்கிறதன் மூலம் துருப்பிடித்தலை வந்து தானேற்றுக்கொள்ளுது. இதுதான் அங்கே நடக்கிற நிகழ்ச்சி. ரைட். ஸோ இரும்பு Fe2+ பதிலாக இங்கே M2+ சொல்லி நாங்கள் மென்ஷன் பண்ணலாம். இங்கே நடக்க போது கல்வியிலே வந்து ரைட் எம் அது வந்து ரெண்டு வலுவலோட தந்திருக்கால நான் அதில் மென்ஷன் பண்ணுறேன். ரைட். ஸோ ரெண்டு அதாவது M2+ வந்து இங்கே நடக்க போது இலத்திறனல் ஆனால் இலத்திறனை வந்து இழக்கும் தாக்கமாக வந்து இருக்க போகுது. ரைட். ஸோ இலத்திறனை இழந்து நடக்க போது இரும்பை வந்து பாதுகாக்கும். ஸோ இதான் வந்து 36வது கேள்வி. ஸோ 37வது கேள்விக்கு வந்து போவோம். ஒரு பொருளின் மீது 4 நியூட்டன் விசையும் 3 நியூட்டன் விசையும் ஒரே வேளையில் தாக்குகின்றன. இங்கு பெறத்தக்க விளைவின் பெருமன் பற்றி தரப்பட்டுள்ள பின்வரும் கூட்டுகளை கருதுகள்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இங்கே வந்து ரெண்டே விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்றால், ஒரு பொருளின் மீது ரைட் ரெண்டு விசை தாக்குதல் உங்களுக்கு தெரியும் என்ன, விசையின்ட ரைட் நாங்கள் விசை வரைபடம் வந்து கூறியிருப்பீங்கள். ரெண்டு விஷயம் வந்து என்ன, ஒரு பொருள் இருக்குது, இது ஒரு ரைட் இது ஒரு பொருள்னு வைப்போம். இதில் ரெண்டு வித்தியாசமான ரைட் விசை பருமனுடைய இது ஒரு 4 நியூட்டனாகவும் எதிராக ரைட் 3 நியூட்டனாகவும் உள்ள விசை தாக்குதுன்னு வைப்போம். ரைட். இப்படி 4 நியூட்டனும் 3 நியூட்டனும் வந்து ஒரு பொருளில் எதிரெதிராக ஒரு நேர்கோட்டில் கிட்டத்தட்ட நேர்கோட்டு உங்களுக்கு மாற்றம் இல்லை, நேர்கோட்டிலேயே தாக்குது. ஆனால் எதிரெதிராக தாக்குனால் ரைட் விளைவுள் வந்து உங்களுக்கு தெரியுமென, இப்படி நாங்கள் விளைவுள் குறிப்போம். 1 நியூட்டன் இங்கால திசையில் இருக்கும். இந்த விளைவுள் திசையில் பெருமன் கூடிய விசை தாக்குற திசையில் வந்து என்ன நடக்க போது விளைவுள் இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். ரைட். இன்னொரு விஷயம் 2வது, அதே பொருளின் மீது 2 விசைகள் ரைட் சமாந்தரமாக ஒரே திசை வழியே இதில் 3 நியூட்டனும் இதில் 4 நியூட்டனும் தாக்கும் இடத்து விளைவுள் ரைட் அதே திசையில் இந்த 2 சமாந்தர விசைகளும் தாக்குகிற திசையில் வந்து 2 கூட்டுத்தொகையாகவும் இருக்கும். ரைட். இதுதான் வந்து விளைவுள். இதே சம்மந்தப்பட்டு தான் நீங்கள் கேள்வி கேட்குறாங்க. ரைட். ஸோ ஒரே திசையில் எதிரெதிராக தாக்குனா அது நேர்கோட்டில் தாக்குனா, இன்னும் கிளியராக சொல்ல போனால் நேர்கோட்டில் ரைட் நேர்கோட்டின் வழியே எதிரெதிர் திசையில்
ஒவ்வொரு பருமனுடைய விசை தாக்குனா அதிக பருமனுடைய விசையின் திசை வழியே ரைட்டு ரெண்டையும் கழித்து வந்து நியூட்டன் அதாவது விளைவு வந்து காணப்பட போகுது. சமாந்தரமாக தாக்குனா ரெண்டுண்ட பருமனுக்குரிய ரைட்டு விளைவு விசை வந்து காணப்பட போகுது. ஸோ இது ரெண்டும் தான் நடக்க போகுது ரைட் ஏற்படுத்தப்படுற விளைவுகளாக இருக்க போகுது.